டைரக்டர் பாலாஜி குமார் இயக்கத்துல நடிகரும் இசையமைப்பாளருமான விஜய் ஆண்டனி அவர்கள் நடிச்சிருக்க திரைப்படம் தான் கொலை திரைப்படம். கொலை திரைப்படத்துல விஜய் ஆண்டனி அவர்களுக்கு ஜோடியா நடிகை ரித்திகா சிங் ஹீரோயினா நடிச்சிருக்காங்க. கொலை திரைப்படத்துல முக்கியமான கதாபாத்திரத்துல நடிகை ராதிகா சரத்குமார், மீனாட்சி சௌத்ரி, முரளி சர்மா, அர்ஜுன் சிதம்பரம் ஆகியோர் நடிச்சிருக்காங்க. கொலை திரைப்படத்தை சஸ்பென்ஸ் கலந்த ஒரு த்ரில்லர் திரைப்படமா படத்துடைய டைரக்டர் எடுத்திருக்காரு. கொலை திரைப்படம் தமிழ் தெலுங்கு என இரண்டு மொழிகளிலேயே வெளியாக போது படத்துக்கு கிறிஸ் கோபாலகிருஷ்ணன் இசையமைச்சிருக்காரு. ஆகஸ்ட் 12 தேதி படத்துடைய முதல் பாடலை படக்குழு வெளியிட்டிருக்காங்க. கொலை திரைப்படத்தை இன்பினிட்ஸ் பிலிம்ஸ் தயாரிச்சிருக்காங்க. அடுத்ததா படத்துடைய முக்கியமான அப்டேட்டான படத்துடைய ட்ரெய்லரை ஆகஸ்ட் 15 தேதியான இன்றைய தினம் மாலை 6 படக்குழுவினர் அதிகாரப்பூர்வமா வெளியிடவும் போறாங்க. கொலை படத்துடைய ட்ரெய்லரை இசையமைப்பாளர் அனிருத் அவர்கள் அவரது ட்விட்டர் பக்கத்துல வெளியிடவும் போறாரு. தெலுங்குல நடிகர் நாணி அவர்கள் கொலை திரைப்படத்துடைய ட்ரெய்லரை மாலை 6 வெளியிடவும் போறாரு. இந்த மாதிரியான சூப்பரான சினிமா செய்திகளை உடனுக்குடனே நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நீங்க வாய்மை விழும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல கிடைக்கும். இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு சூப்பரான சினிமா அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.